அண்மை செய்தி, மேகதாதுவில் அணை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், கர்நாடக அரசின் தற்போதைய விண்ணப்பம் குறித்து முழு தகவல்கள். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பித்திருக்கிறது. கர்நாடக அரசின் விண்ணப்பம் விரைவில் பரிசீலிக்கப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில விண்ணப்பத்தை பரிசீலிக்க தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் அவசியம் இல்லை எனவும் கர்நாடக அரசு அந்த விண்ணப்பத்துல வலியுறுத்திருக்கிறாங்க. மேகதாது அணை கட்டுமானத்தில் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மேற்கொள்வதற்கான ஆய்வு எல்லைகளை வழங்க கோரி மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவிடம் கர்நாடக அரசு கடந்த மே 30 விண்ணப்பித்திருந்தது. இந்த விண்ணப்பம் மீதான கூடுதல் தகவல்களை மத்திய அரசு கோரியிருந்த நிலையில அதற்கு பதிலளித்து ஜூலை 9 மத்திய அரசுக்கு கர்நாடக நீர்வளத்துறை கடிதம் எழுதியிருந்தது. அந்த கடிதத்துல மேகதாதுவில் அணை கட்டுவதற்கும் கட்டுமானத்திற்கும் உச்சநீதிமன்றம் எவ்வித தடையும் இதுவரை வழங்கவில்லை. மாநிலங்களுக்கு இடையே விவகாரத்தை மத்திய நீர் ஆணையம் பரிசீலிக்கிறது. ஆகவே சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வறிக்கை தயாரிப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்க தடை கிடையாது எனவும் அந்த விண்ணப்பத்துல முறையிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில கர்நாடக காங்கிரஸ் அரசு இத்திட்டத்திற்கு மீண்டும் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கும் முயற்சியில இறங்கியுள்ளது. மிக குறிப்பாக 177.25 TMC மற்றும் இயற்கை தேவைக்கான 10 TMC நீரை வழங்குவதற்கும் அதிகரித்து வரக்கூடிய பெங்களூருவின் 1 கோடிக்கும் மேலான மக்கள் தொகையின் நீர் தேவைக்காகவும் இந்த அணை கட்டுவது அவசியம் எனவும் கர்நாடக அரசு தெரிவித்திருக்கிறது. 9,000 கோடி மதிப்பீட்டில் 400 MW நீர் மின்சார உற்பத்தி திறனுடன் கூடிய இந்த அணையை 440 மீட்டர் உயரம் மற்றும் 67.16 நீர்த்தேக்க குழலுடன் கட்டி எழுப்ப கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த அணை கட்டுப்படுவதால் முழுமையாக நீரில் மூழ்கும் 5 கிராம மக்களுக்கும் வேறு வாழ்விடம் அளிக்கப்படும் எனவும் அந்த விண்ணப்பத்துல கர்நாடக அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த நிலையில சுற்றுச்சூழல் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில விரைவில் இந்த கோரிக்கையை ஏற்று அதை பட்டியலிடுவதற்கான வாய்ப்பும் விரைவில் இருக்கிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.